வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்யார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம், வாங்க தியானிக்க போகலாம். அன்புமிக்க சகோதரர்களே, இயேசுவினுடைய வார்த்தைகள் மனிதர்களினுடைய வார்த்தைகள் கிடையாது. மனிதர்கள் வார்த்தைகளை மாற்றி மாற்றி சொல்லலாம். சமயங்களிலே எத்தனையோ காரியங்களை மனிதர்கள் சத்திய வாக்குகளாக கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த வாக்குகளை நிறைவேற்ற முடியாமல் சந்தர்ப்பம் சூழ்நிலை அவர்களுக்கு அமைந்து விடுகிறது. இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஓ, 2004 வருஷம் டிசம்பர் மாதம் 25 அன்னைக்கு கிறிஸ்மஸ். கொஞ்சம் பேர் என்ன பண்ணிருப்பாங்க, ஃபேமிலியாக இந்த பீச் ஓரமாக இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் அங்க போய் கிறிஸ்மஸ் கொண்டாடணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அங்க போவதற்கு முன்பாக யாருக்காச்சும் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருப்பாங்க, நாளைக்கு நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம். எப்போ? மறுநாள் 26 நாளைக்கு வந்ததும் உங்க வேலையை நாங்க முடிச்சு கொடுத்துறோம். முடிச்சு கொடுத்துருவீங்களா? நிச்சயமா முடிச்சு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன நிறைய பேர் காணாம போயிட்டாங்க, சுனாமியில காணாம போயிட்டாங்க. ஆமா, அவங்க வேணும்னு பண்ணல, ஆனாலும் சந்தர்ப்பம் சூழ்நிலை அப்படி பண்ண வைத்து விட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ காரியங்களை சொல்லுகிறோம், நிச்சயமாக பண்ணி கொடுப்போம் அப்படி என்று. ஆனா சந்தர்ப்பம் சூழ்நிலை நமக்கு ஏற்றால் போன்று அமைவதில்லை. அதனால் என்ன நடக்கிறது? நாம் கொடுத்த வாக்கை நம்மாலே காப்பாற்ற முடியாமல் போய்விடுகிறது. இது மனிதர்களின் வார்த்தை, ஆனால் தெய்வத்தின் வார்த்தை அப்படி கிடையாது. நம் ஆண்டவராகிய கடவுள் ஒரு வார்த்தை சொன்னால் அது நடந்தே தீரும். அவர் சொன்னால் கடலே நிற்கும், அவர் சொன்னால் அலைகள் நிற்கும், அவர் சொன்னால் குருடன் பார்வை பெறுவான், அவர் சொன்னால் இறந்தவன் கூட எழுந்து நிற்பான். இதுதான் நம்முடைய கடவுள். அப்பேற்பட்ட கடவுள் இன்னைக்கு தன்னை உணவாக மக்களுக்கு பரிசாக கொடுக்கிறார். கொடுத்து விட்டு அவர் தருகின்ற வார்த்தைகளை பாருங்கள். நானே வாழ்வு தரும் உணவு, என்னை உண்பவர்கள் எப்பொழுதும் வாழுவார்கள். இயேசுவினுடைய வார்த்தைகளை பாருங்க. நீங்க என்னை உண்டால், அதாவது அன்றாடம் நாம் நற்கருணையிலே இயேசுவை உட்கொள்ளுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னாலும் வாழுவீர்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, இயேசுவை நாங்க உணவாக உட்கொள்ளுகிறோம். உள்ள போயிட்டார் இயேசு, உள்ள இயேசு போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் நாம இயேசுவை உள்ளே தாங்கிக் கொள்ளுகிறோம். இன்னும் சொல்ல போனால் இயேசு நமக்குள்ளே வந்து விட்டபடியினால் நாம் இயேசுவாக மாறிவிடுகிறோம், நாம் கடவுளாக மாறிவிடுகிறோம். அப்படி கடவுளாக மாறிவிடுகிற பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய சகல குணாதிசயங்களும் நமக்குள்ளே வந்துவிடும். பாருங்க, குணாதிசயத்தை பார்ப்பதற்கு முன்பாக என்னென்ன காரியங்கள் நம்முடைய உடல்ல கலந்துரும் அப்படின்னு பாருங்க. இயேசுவினுடைய இரத்தம் நமக்குள்ளே வந்துவிடும், அவரினுடைய நாளங்கள் எங்களுக்குள்ளே வந்துவிடும், அவரினுடைய நரம்பு எலும்பு தசை எல்லாமே நமக்குள்ளே வந்துவிடும். அப்போ அப்படி இயேசு நமக்குள்ளே வந்து விட்டால் அவராகவே நாம் மாறிவிடுவோம். அப்படி அவராகவே நாம் மாறிவிடுகிற பொழுது நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய மனநிலையை ஒத்ததாக இருக்க வேண்டும். இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவரினுடைய மனநிலையை அவர் பல விதத்திலே வெளிப்படுத்தி காண்பித்தார். தன்னை குறை சொல்லுகிறவர்களை இயேசு கேவலப்படுத்தவில்லை, மாறாக அவர்களினுடைய கேள்விக்கு பதிலை கொடுத்தார்.
ஆகவே இயேசு நமக்குள்ளே வந்து விட்டால், நாம் இயேசுவாக மாறிவிட்டோம் என்று சொன்னால், நம்முடைய நடையிலும் சரி, நம்முடைய உடையிலும் சரி, நம்முடைய பாவனையிலும் சரி, நம்முடைய செயல்கள் அத்தனையிலும் நாம் இயேசுவாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு இருக்கிறதே, அந்த பேச்சிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். எப்படி பேசுகிறோம் என்று நாம் கவனமாக பேச வேண்டும். நாம் நடந்து கொள்ளுகின்ற பாணி இருக்கிறதே, அடுத்தவரோடு நாம் வைத்துக் கொள்ளக்கூடிய உறவு இருக்கிறதே, அந்த உறவிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். இயேசுவாக இருந்தால் எப்படி இந்த சூழ்நிலையை கையாண்டிருப்பார், அப்படி என்கின்ற இயேசு சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும். இன்னைக்கு இயேசுவினுடைய மொத்த உடலும் நமக்குள்ளே வருகிறது. அதற்காக நமக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். இயேசுவினுடைய உடலில் தான் எந்த வியாதியும் கிடையாதே? உண்மைதான். அன்புமிக்க சகோதரர்களே, இன்னைக்கு உங்க உடல்ல அல்லது மனசுல நோய் வியாதி இருக்குமாக இருந்தால், இயேசு உங்களுக்குள்ளே வந்து விட்டால் அவையெல்லாம் உங்களை விட்டு போய்விடும். ஆனா என்ன தெரியுமா, அதை நீங்கள் முழுமையாக நம்பணும். இயேசு உங்களுக்குள்ளே வந்து விட்டார் என்பதனை நம்ப வேண்டும். இயேசுவாக நீங்கள் வாழ வேண்டும். ஓ, இயேசு யாரையும் பத்தி காசிப் பண்ணல. இயேசு எந்த இடத்துலையும் பொய் சான்று சொல்லல. இயேசு எந்த இடத்துலையும் திருடல. இயேசு அடுத்தவங்க வாழ்க்கை வீணாக போகணும் அப்படின்னு நினைக்கல. அப்போ இயேசுவை போல நீங்க வாழ்வீர்களாக இருந்தால், உங்க வாழ்க்கையில அன்பை கொடுப்பீர்களாக இருந்தால், யாருக்கு அன்பை கொடுக்கிறது? பழைய ஏற்பாட்டுல சொன்னதன்படி அல்ல, புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராகிய இயேசு கொடுத்தாரே. உங்க சகோதரனை அன்பு செய்கிறீங்க, அதே போன்று உங்க விரோதியை, விரோதினா யாருன்னு தெரியும் தானே? உங்க கால்வாரி விட்டாங்களே, உங்க முன்னேற்றத்தை தடுத்தார்களே, உங்களுடைய குடும்பத்தையே வீணடித்தார்களே, உங்க தொழிலையே உங்க கிட்ட இருந்து பறிச்சாங்களே, நீங்க நல்லா வருகிற சூழ்நிலையில உங்களை அடிமட்டத்தோடு அப்படி மண்கவும் அளவுக்கு பண்ணாங்களே, அவங்க தான் விரோதிகள். அவர்களையும் நீங்க மன்னிக்கணும். அதை பண்ணித்தான் இயேசு சிலுவையில மரித்து போனார். அந்த சிலுவையில மரிப்பதற்கு யாரெல்லாம் காரணமோ அவர்களையும் மன்னித்தார். அப்படி நீங்கள் மன்னிப்பீர்களாக இருந்தால், உங்களுக்குள்ள வந்திருக்கிற இயேசு இருக்கிறாரே, அவரினுடைய உடல் இருக்கிறதே, சாதாரண உடல் கிடையாது, மனுஷ உடல்ல இருந்து அவர் உங்களுக்குள்ள வரல, அவர் உயிர் தெழுந்த உடலோடு உங்களுக்குள்ள வந்து இருக்கிறார். அது எப்படி இருக்கு யாருக்கு தெரியும்? 11 அப்போஸ்தலர்கள் மாத்திரம்தான் அந்த உடலை பார்த்தாங்க. அந்த உடல் பூட்டப்பட்ட அறைக்குள்ள கூட வந்துட்டு போகும், அப்படியான வல்லமை உள்ள உடல். அந்த உடல் தான் உங்களுக்குள்ள வந்து இருக்குது. ஆகவே அந்த உடல் உங்களுக்குள்ள நீங்க தாங்கிக் கொள்ளுகின்ற வேளையில, அந்த உடலின் சக்தி, ஆரோக்கியத்தின் சக்தி, ஆன்மீகத்தின் சக்தி, நன்மைகளின் சக்தி, பொல்லாப்புகள் தவிர்த்த சக்தி, எல்லா காரியங்களை நல்ல மனதோடு பார்க்கின்ற சக்தி, இந்த சக்தி உங்களுக்குள்ள இருந்து செயல்பட ஆரம்பிச்சுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களினுடைய வாழ்க்கை முழுவதையுமே அது ஆரோக்கியப்படுத்தும். அதுக்காக சொல்லப்படாது, சார் இயேசு எங்களுக்குள்ள வந்துட்டாரு, நீ எங்களுக்கு மருந்து மாத்திரைகள் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி. முதல்ல நீங்க இயேசுவை உள்ள உங்களுக்குள்ள வச்சு வாழ்ந்துக்கோங்க, இயேசுவாக வாழ்ந்துக்கோங்க. அது வரைக்கும் நீங்க ட்ரைனிங்ல இருக்கிறீங்க, இது ஒரு ட்ரைனிங் பீரியட். நீங்க மிஸ் பண்ணலாம், சமயங்கள்ல கோவப்படலாம், சமயங்கள்ல பொய் சொல்லலாம், சமயங்கள்ல நீங்க எனக்குள்ள இயேசு இருக்கிறார் என்பதை நான் மறந்து போகலாம். ஆகவே மறந்து போய் விட்டீர்கள் என்று சொன்னால் மன்னிப்பு வேண்ட வேண்டும். ஆகவே அதுவரை நீங்க முழுவதும் இயேசுவாக மாறும் வரையில நீங்க அன்றாட எடுக்கக்கூடிய மாத்திரைகளை எடுங்க, அன்றாட காரியங்களை பண்ணிக்கொண்டே இயேசுவை உங்களுக்குள்ள முழுவதுமாக பரவ விடுங்க. அவர் முழுவதுமாக உங்களுக்குள்ளே பரவி விட்டால் அதன் பிறகு நீங்கள் இயேசுவாக மாறிவிடுவீர்கள். உங்களுக்கு என்று உள்ளத்திலே எந்த விதமான கொடூர எண்ணங்களோ, தீமையின் எண்ணங்களோ, பிரிவின் எண்ணங்களோ, பகைமையின் எண்ணங்களோ எதுவுமே இருந்து கொள்ளாது. அப்படி இராத நிலையில்தான் ஆண்டவர் உங்களை வாழும்படி அழைக்கின்றார். அவர் சொன்னார் இல்லையா, உடைய வார்த்தை பொய்க்காது, அவர் வார்த்தை கொடுத்தால் அது நிச்சயம் நடந்தே தீரும். நீங்களும் வாழ்வீர்கள், அழியாமல் வாழ்வீர்கள். மரணம் இல்லாமல் அல்ல, மரித்தாலும் விண்ணுலகத்திலே அவரோடு சேர்ந்து வாழுகிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமே. ஜெபிப்புமாக. அப்பா தகப்பனே, நன்றிகளை ஏறெடுக்கிறோம்.
ஒரு புதிய வாரத்திலே வாழுவதற்கு எங்களை அழைத்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமையின் கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டிருக்கின்றீர், எங்களை ரட்சித்திருக்கின்றீர். உம்முடைய ஆசிரியனுடைய செய்தியை எங்களது இதயத்திலே பதித்திருக்கிறீர். நானே வாழ்வு தரும் உணவு, உனக்குள்ளே நானே வாழுகிறேன் அப்படி என்று சொல்லி எங்களுக்குள்ளே தைரியமூட்டி இருக்கிறீர். அப்பா, உம்முடைய நரம்பு, உம்முடைய நாளம், உம்முடைய இரத்தம், உம்முடைய சதை, உம்முடைய எலும்பு எல்லாமே எங்களுக்குள்ளாக வந்துவிட்டது. நாங்கள் உம்மை போன்று மாறிவிட்டோம். எங்களுடைய வாழ்விலே அதை பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. என்று யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை, திருமண ஆண்டை, குருத்துவ துறவர பணி வாழ்விலே அர்ப்பணிப்பு நாளை நினைத்து கொண்டாடுகிறார்களோ அத்தனை பேரும் ஆசிரு நன்மையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே. மேலும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தொல்லைகள் சகலவற்றுக்கும் தப்புவித்து காத்தருளுங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த வைரஸின் தொற்று முழுவதுமாக உலகை விட்டு அழிக்கப்பட வேண்டும். உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் முழுவதும் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த வைரஸின் கிருமி எங்களை நெருங்க முடியாத அளவிற்கு நீர்தாமே எங்களை பாதுகாப்பீராக. மேலும் ஆண்டவரே, இந்த வேளையிலே என் அண்டை யாரெல்லாம் தங்களுக்காக செபிக்கும்படி வேண்டிக் கொண்டார்களோ அவர்களினுடைய கருத்துக்களை எல்லாம் உம்முடைய பாதத்திற்கு தருகிறேன். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் அவர்கள் அத்தனை பேரினுடைய வேண்டுதல்களையும் நீர்தாமே நிறைவேற்றி கொடுப்பீராக. ஆண்டவரே, தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இல்லங்களிலும் வைத்தியசாலையிலும் இருக்கின்றவர்கள் உம்முடைய பரிசுத்த தொடுதலினால் சீக்கிரம் நற்சுகம் அடைவார்களாக. ஏழைகள், அநாதைகள், கைவிடப்பட்டவர்கள், வாழ்வதற்கு இல்லமின்றி வீதியோரங்களில் வாழுகின்றவர்கள் உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அடிப்படை வசதிகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பாக்கியத்தை நீர்தாமே அவர்களுக்கு செய்து கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, யாரெல்லாம் சிறைச்சாலையிலே கைதிகளாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ சீக்கிரம் அவர்கள் விடுதலையை காண கிருபை செய்வீராக. மேலும் காணாமல் போனவர்களின் குடும்பத்திற்கு மன ஆறுதல் தரக்கூடிய செய்தியை நீர்தாமே அனுப்பி வைப்பீராக. மறித்து போனவர்களுக்கு நித்திய இழைப்பாற்றியும் பிரிவின் வேதனையினால் வாடுகின்றவர்களுக்கு மன ஆறுதலையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அம்மேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அம்மேன். சென்று வாழுங்கள். திருவாலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பு சகோதரங்களே, பிள்ளைகளே, இன்றைய நாளிலே ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க, ஆரோக்கியமா இருக்க போறீங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார், அவரை கனம் பண்ணுங்க. அவரை உங்களுக்குள்ளே தொடர்ந்து தங்கும்படியாக நீங்க அனுமதிங்க. அனுமதித்து மட்டும் பாருங்க, உங்க உடல்ல இருக்கிற வியாதிகள் எல்லாம் ஓடிவிடும், உங்க மனக்காயங்கள் எல்லாம் போய்விடும். ஆசீரோடும் ஆரோக்கியத்தோடும் செழிப்போடும் வாழ்வீர்கள். அதற்காக வாழ்த்துகிறேன். டேக் கேர். காட் பிளஸ் யூ ஒன் அண்ட் ஆல். அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. புதுமனை புகுவிழா, திருமணம், காதணி, பிறந்தநாள், மஞ்சள் நீராட்டு விழா, வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளின் இன்விடேஷன், போட்டோஸ், வீடியோஸ் இணையதள வாயிலாகவும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூலமாக சிறந்த முறையில் குறைந்த விலையில் வீடியோ எடிட்டிங் செய்து தரப்படும். தொடர்புக்கு ஏடி டிஜிட்டல் ஸ்டுடியோ, ஃபுல் ஹெச்டி வீடியோஸ் அண்ட் ஸ்டில்ஸ், நம்பர் 11/6 ஆர்மி ரோட், பைபாஸ் ஜங்ஷன், செய்யார், 604-407, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். செல் 9952788752, 9344-362102. இமெயில் ஐடி 80studio.cheyyar@gmail.com.